ஜம்ேர்கள் அனைவருக்கும் ஆன்மீக வணக்கம் திருச்சிற்றம்பலம் ஜம் டிவி நேர்கள் அனைவருக்கும் ஆன்மீக வணக்கம் திருச்சிற்றம்பலம் ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் சிவபெருமானுடைய பேரொழால் சிவபெருமான் கோவில் கொண்டிருக்கிற நலந்தரும் திருத்தலங்களை ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கி சென்னை அப்படிங்கிற மாநகரில் இருக்கிற பல பகுதிகள் சிற்றூர்களாக இருந்த காலத்தில் அவையெல்லாம் வெவ்வேறு தலமாகவும் வெவ்வேறு ஊராகவும் இருந்தது அவையெல்லாம் பிற்காலத்தில் சென்னை மாநகரமாக ஆனதில் எல்லாம் சென்னையோடு சேர்ந்து எல்லாத்துக்கும் சென்னை மாநகரத்து பின்கோடு வந்துருது அவையெல்லாம் சென்னை நகரம் அப்படின்னு கருதப்படுறது அப்படி சென்னை நகரத்தில் இணைந்த பகுதி இந்த திருவற்றியூர்னு முன்னாடி சொன்ன ஸ்தலம் அடுத்ததாக இன்று நாம் பார்க்க போகிற திருவேற்காடு அப்படிங்கிற ஸ்தலம் சென்னைக்கு மிக அருகில் இருக்கிற ஸ்தலம் சென்னை அந்த பின்கோடே அதுக்கு வந்தாச்சு சென்னை நகரத்துக்கு பின்கோடே அந்த திருவேற்காடுக்கு வந்தாச்சு சென்னை மாநகரத்தில் கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷனில் அதுவும் ஒரு பகுதியாக இணைக்கப்பட்டுள்ள பகுதி ஆனால் அன்றைக்கி ஒரு காலத்தில் அது ஒரு சிற்றூராக இருந்திருக்கு அப்படி கூபம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஆற்றங்கரைக்கு வடகரையில் அமர்ந்த அமைந்த தலமாக இருந்திருக்கு அந்த கூபம் அப்படிங்கிற ஆறு எப்படி இருந்திருக்கு அப்படின்னா அடியார்கள் எல்லாம் நித்தியம் குளித்து அதாவது நீராடி சிவபூஜைக்கு வீட்டில் கங்கை ஜலத்தை எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த கூபம்ங்கிற ஆற்றிலிருந்து ஜலம் எடுத்து வீட்டுக்கு சென்று சிவபூஜை செய்திருக்கிறார்கள் அடியார்கள்லாம் அப்போது அது அந்த அந்த ஆறு எவ்வளோ சுத்தமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்றைக்கி அது நாற்றம் எடுத்த கூபமாக ஆயிருக்கு அதுக்கு அந்த காலத்தில் என்ன பேர் அப்படின்னா கூபம் அப்படிங்கிற பேர் கூபம்னா ஒரு கிணறுன்ற பேர் நீர்நிலை அப்படிங்கிற பேர் அந்த நீர்நிலையுடைய வடகரையில் அமர்ந்த அமைந்த அந்த திருவேற்காடு அப்படிங்கிற கஷேத்திரம் இன்றைக்கி அந்த ஆலயத்தில் அந்த ஊரில் இருக்கிற ஆலயத்தில் மிக சிறப்பான ஆலயமாக சொல்லப்படுறது கருமாரியம்மன் திருக்கோவில் அம்பிகை அங்கு ஒரு புற்றடியில் ஒரு பக்தருக்கு காட்சி கொடுத்து அந்த பக்தர் மூலமாக தன்னுடைய புகழ உலகத்துக்கு பரப்பி அடியார்களுக்கு வந்து தொழும் அடியார்களுக்கு எல்லாருக்கும் எல்லா மங்களங்களையும் அழித்து எல்லோருக்கும் சௌகரியத்தை கொடுக்கிற மாரியம்மனாக அங்கிருந்து வீற்றிருந்து சீதளேத்வம் ஜெகத்மாதா சீதளேத்வம் ஜெகத் பிதா சீதளேத்வம் ஜெகதாத்ரி சீதளாயை நமோன் நமகா அப்படின்னு தேவியாக ஒரு வெப்பு நோயை தீர்த்து நோய்களையெல்லாம் தீர்க்கும் கருமாரியாக அங்கிருந்து அனுகிரகம் பெற்றார் அப்படியே அப்படி ரேணுகாதேவியே கருமாரியாக அங்கே இருக்கிறத அங்கே நம்ம பார்க்குறோம் அந்த மூலவர் சன்னதியில் நாற்கரங்களோட அம்பிகை முன்னாடி உட்கார்ந்துருக்க ரேணுகாதேவி அந்த தலை உருவம் மட்டும் அந்த அவளுக்கு மூல விக்கிரகத்துக்கு கீழே இருக்கிறத பார்க்குறோம் அப்படி சக்தி வாய்ந்த ரேணுகாதேவி அம்மனாக அமர்ந்திருந்து அடியார்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுற ஸ்தலம் வேண்டுவார்க்கு வேண்டுவன கொடுக்குற அம்பிகை அந்த ஸ்தலத்துக்கு மிக அருகில் இருக்கிறது பாடல் பெற்ற ஸ்தலம் அந்த பாடல் பெற்ற ஸ்தலத்தில் சிவாலயத்தில் புராதனமான சிவாலயம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உண்டான சிவாலயத்தை திருஞான சம்பந்தர் தன்னுடைய பதிகத்தில் பாடியிருக்கார் அப்படி அந்த திருவேற்காடு அப்படிங்கிற ஸ்தலம் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம் இன்னொரு ஒரு நாயன்மாரும் அந்த ஸ்தலத்தில் அவதாரம் பண்ணியிருக்கார் முருகநாயனார் அப்படிங்கிற நாயன்மாரும் அந்த ஸ்தலத்தில் அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படி சிறப்பு வாய்ந்த திருவேற்காடு சென்னை நகரத்துக்குள்ளேயே இருக்கிற மிக பழமையான பாடல் பெற்ற ஸ்தலம் கூபம் அரை கூபம் ஆற்றுக்கு வடகரையில் இருக்கு பார்வதிக்கும் பரமேஸ்வரனுக்கும் கைலாயத்தில் திருமணம் நடந்தபோது இந்த தென்னிந்தியாவிலிருந்து எல்லாரும் எல்லா மக்களும் சென்றுட்டாலாம் இந்த கல்யாணத்தை பார்க்குறதுக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஊரும் காலியாக போச்சு எல்லாருக்கும் பார்வதி பரமேஸ்வரா கல்யாணத்தை பார்க்கறதுக்கு பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணிட்டார் அப்படின்னோடனே ரிஷிகள் இந்த ஊரில் இருக்கிறவா எல்லோரும் இந்த செய்தியை கேள்விப்பட்டா இன்றைக்கி நடக்க போகிறது அப்படின்னு எல்லோரும் கைலாயத்துக்கு கிளம்பிட்டாலாம் ஒரு காலத்தில் அப்படி எல்லோரும் இங்கிருந்து கிளம்பி போனதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா வடபக்கம் அந்த எல்லா ஜனங்களும் அங்கு வந்ததினால தாழ்ந்து தென்பக்கமானது உயர்ந்துடும் அப்படி பூமியே நிலை மாறிடும் அப்படிங்கிறதுனால அதாவது வடக்கு தெற்கு மாறிடும் அப்படிங்கிறதுனால பரமேஸ்வரன் என்ன சொன்னாரா நான் இங்கிருந்து வடபக்கம் இருந்து இந்த கைலாயத்தை சமன்படுத்துகிறேன் தெற்கு பக்கம் எனக்கு சமமானமான தபஸ்வியான அகஸ்தியர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டார் எல்லா ரிஷிகளும் இருக்கா சப்த ரிஷிகளும் இருக்கா முப்பத்தி நாற்பத்தி எண்ணாயிரம் ரிஷிகள் இருக்கா முப்பத்தி முக்கோடி தேவர்கள் நாற்பத்தி எண்ணாயிரம் ரிஷிகள் இந்த நாற்பத்தி எண்ணாயிரம் ரிஷிகளில் பரமேஸ்வரனுக்கு இணையான தபஸ்வியான அகஸ்தியர் தென்பக்கம் போனால் தான் உலகம் சமநிலைப்படணும் படும் அப்படிங்கிறது சிவபெருமானுடைய ஆக்னி அகஸ்தியர் சொல்கிறார் எல்லாருக்கும் அந்த திருமண கோலம் கிடைக்கிறதே பார்க்க கிடைக்கிறது என்னை நீங்கள் அனுப்பிச்சிட்டேனா நான் என்ன எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு அப்போ சிவபெருமான் சொல்கிறாராம் நீ தெற்கு பக்கமாக செல் எந்தெந்த எந்தெந்த தலங்கள்லாம் நீ சிவ பூஜை பண்ணுறியோ சிவபெருமானை தரிசனம் பண்ணுறியோ அந்தந்த ஸ்தலங்கள்லெல்லாம் உனக்கு கைலாயத்தில் நான் பார்வதி தேவியை கல்யாணம் பண்ணின்ற காட்சி உனக்கு கிடைக்கும் இங்கிருந்து போய் தரிசனம் பண்ணவா அத்தனை பேருக்கும் அந்த பார்வதி பரமேஸ்வரா பண்ண கல்யாணத்தின் போது நடந்த காட்சி மட்டும்தான் அப்புறம் அவள் திரும்பி வந்த அப்புறம் அவளுக்கு அந்த காட்சி கிடைக்காது நான் நான் இங்கே இருக்கிற போது நீ அங்கிருந்தாலும் நீ எந்த தளத்தில் இருக்கியோ அந்த தளத்தில் நான் உனக்கு அந்த பார்வதி பரமேஸ்வரர் கல்யாண கோலத்தில் உனக்கு காட்சி கொடுப்பேன் அகஸ்தியர் என்ன பண்ணார் அப்படின்னா அவர் சுயநலவாதி இல்லை அவர் என்ன பண்ணார்னா நான் காணும் காட்சியை வந்து தரிசனம் பண்ணுற அத்தனை பக்தர்களும் கா காமிக்கணும் நீங்கள் எனக்கு மட்டும் காமிச்சா பற்றாது இன்னும் பல காலத்துக்கு அப்புறம் பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் பல யுகங்களுக்கு அப்புறம் எத்தனையோ அடியார்கள்லாம் வரப்போகிறா அவளுக்கெல்லாம் இந்த காட்சியை கண்ணால் பார்க்கணும் அதுக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னா நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னா நான் உனக்கு மட்டும் இல்லை உனக்கு நீ அப்பொழுதே பார்ப்பாய் நீ எப்போ தரிசனம் பண்ணுறியோ அப்போ அந்த காட்சி இருக்கும் அந்த காட்சி அந்த தளத்தில் வந்து தரிசனம் பண்ணுற அத்தனை பேருக்கும் அந்த காட்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அனுகிரகம் பண்ணி அப்படி அகஸ்தியர் ஒவ்வொரு தலமாக தரிசனம் பண்ணிட்டு போது இந்த திருவேற்காடு அப்படிங்கிற ஸ்தலத்தில் இருக்கிற வேதபுரீஸ்வரரை வேர்க்கண்ணி அம்மை சமேத வேதபுரீஸ்வரர் அந்த தலத்தில் தரிசனம் பண்ணுறபோது பார்வதி கல்யாண கோலத்தில் அவருக்கு காட்சி கொடுத்தார் அந்த காட்சியோட இன்னைக்கு நம்ம கருவறையில் சிவலிங்க திருமேனைக்கு பின்னாடி சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் ஒன்றாக அமர்ந்திருக்கும் கல்யாண கோலத்தில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணுறோம் அதுபோல் பல தலங்களில் நீங்கள் பல தலங்களில் நீங்கள் பார்க்கலாம் அப்படி திருமழிசேலில் இருக்கிற ஆலயத்திலேயும் அகஸ்தியர் இந்த சிவபெருமான் கல்யாண கோலத்தை கண்ட காட்சியை சிவனும் பார்வதியும் சிவலிங்க திருமேனிக்கு பின்னாடி அமர்ந்திருக்கிறார்கள் அதே போல் அச்சரப்பாக்கம் அப்படிங்கிற தலத்தில் சிவலிங்க திருமேனிக்கு பின்னாடி அகஸ்தியர் கண்ட காட்சியில் கல்யாண கோலத்தில் அம்பாளும் சுவாமியும் அனுகிரகம் பண்ணுறாள் வேதாரண்யம் அப்படிங்கிற ஸ்தலத்தில் அகஸ்தியர் தரிசனம் பண்ணபோது அகஸ்தியருக்கு கல்யாண காட்சியை சுவாமி காமிச்சார் அப்புறம் சீர்காழி அப்படிங்கிற ஸ்தலத்தில் மூன்று கட்டு அடுக்கு கோவிலில் ரெண்டாவது கட்டில் தோணி அப் அம்மை சமேத தோணி அப்பராக இருந்து சிவபெருமான் அகஸ்தியருக்கு காட்சி கொடுத்துருக்கார் அந்த கோலத்தில் இருக்கு இதெல்லாம் எந்த யுகத்தில் இருந்தது அப்போ இந்த தலங்களோட எந்த யுகத்தோட சம்பந்தப்பட்ட தலங்கள் ஏதோ கட்டிடக்கலையை வச்சுண்டு அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களுடைய அந்த அவளுடைய ஃபைண்டிங்ஸ் அவளுடைய ரிசர்ச்சை வச்சுட்டு நம்ம இன்றைக்கி இத்தனை வருஷம்தான்னு சொல்கிறோம் ஆயிரம் வருஷம் எழுநூறு வருஷம் முந்நூறு வருஷம்னு ஆனால் அந்த காலத்துக்கும் முந்தினதாக அந்த ஆலயங்கள்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறத இந்த புராணத்திலேருந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படி அகஸ்தியர் கண்ட காட்சியை கல்யாண காட்சியை இன்றைக்கி அந்த தளத்தில் நம்ம காணும் பேறு பெற்றிருக்கோம் அப்படி எல்லாரும் சென்று தரிசிக்க வேண்டிய ஸ்தலம் எல்லாரும் கருமாரியம்மனை மட்டும் தரிசனம் பண்ணி அவளுடைய பிரார்த்தனை அம்பாளுக்கு செலுத்திட்டு திரும்பி வந்துடும் திருவேற்காடுன்னு எல்லாேருக்கும் கருமாரியம்மன் தான் தெரியுது அந்த கருமாரியம்மன் ஆலயத்திலேருந்து சுமார் ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் இருக்கிற இந்த பாடல் பெற்ற மிக பழமையான தலத்தை எல்லாரும் தரிசனம் பண்ணி திருமண தடை நீங்கி திருமண தடை நடக்கு என்னால் திருமணத்துக்கு நல்ல பெண் கிடைக்கல நல்ல மாப்பிள்ளை கிடைக்கல அப்படின்னு கவலைப்படுற குடும்பத்தினர்கள் அத்தனை பேரும் அந்த திருமணமாகாத பெண்ணையோ பிள்ளையோ கூட்டிண்டு அந்த தலத்துக்கு போய் அங்கே இருக்கிற சுவாமியை தரிசனம் பண்ணி சுவாமி அம்பாளுக்கு அந்த ரோஜா மாலைகளை சாத்த பிரார்த்தனையாக சாத்த அவளுக்கு உடனடியாக திருமண பேர் கிடைக்கிறது அப்படி திருமண தடை நீக்கும் தலமான அந்த திருவேல்காடு வேல மரம் வெள் வேல மரம் தான் அந்த தலத்துக்கு ஸ்தலவருஷம் இன்னொரு ஒரு ஆச்சரியமான செய்தி திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் பண்ண சுப்பிரமணிய சுவாமி அங்கிருந்து இந்த தலத்துக்கு வந்து சூரசம்ஹாரம் பண்ண அந்த பிரம்மகத்தி தோஷம் போக இந்த பரமேஸ்வரனை பூஜை பண்ணியிருக்கார் தன் கையால் தன் கையால் பூஜை பண்ணுறபோது என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா இந்த பூஜைக்கு தீர்த்தம் வேணும் அந்த சமயத்தில் இந்த கூப்பங்கிற ஆறெல்லாம் இல்லை அதனால் அந்த ப முருகப்பெருமான் என்ன பண்ணியிருக்கார் தன்னுடைய வேலை எடுத்து பூமியில் குத்த அந்த அந்த வேல்பட்ட இடத்திலிருந்து ஒரு தீர்த்தம் வெளிப்பட்டது அதுவே இன்றைக்கி ஒரு கோவிலுக்குள்ள தீர்த்த குளமாக தீர்த்த கிணறாக இருக்குது அது வேல் தீர்த்தம்னே சொல்லப்படுறது முருகப்பெருமானால் பூஜை பண்ணப்பட்ட சுவாமி முருகனே தன் கையால் பூஜை பண்ணியிருக்கார் இந்த முருகனே அந்த கிணற்றிலேருந்து ஜலத்தை எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கார் அப்படி பெருமை வாய்ந்த தலம் அந்த தலத்தில் முருகநாயனார் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நாயன்மார் அவதாரம் பண்ணார் சுந்தரமூர்த்தி நாயனார் காலத்துக்கு முந்தினவர் இந்த மூர்க்க நாயனாருடைய அடியாருக்கும் அடியேன்னு பாடுறார் ஆனால் இவர் எப்படியாப்பட்ட அடியார் அப்படின்னா இவர் சிவனடியார்களுக்கு அன்னதானம் பண்ணுறதையே தன்னுடைய தொழிலாக கொண்டவர் அதுவே தன்னுடைய தொண்டாக கொண்டவர் எப்படியாவது பணம் சம்பாதித்து அந்த பணத்தை கொண்டு வந்து சிவனடியார்களுக்கு அன்னதானம் பண்ணணும் அப்படிங்கிறது இவருக்குடைய குறிக்கோள் ஆனால் இவருக்கு இவர் பல தொழில்களை எல்லாம் செய்தார் எந்த தொழிலையும் அவரால் ஒரு சிறந்து வர முடியல பணம் அதிகமாக சம்பாதிக்க முடியல என்ன பண்ணார் அப்படின்னா சூது விளையாட ஆரம்பித்தார் தாயக்கட்ட விளையாடி எல்லாரையும் தோக்கடிக்கிறது அதுலேருந்து வர்றத பணத்தை கொண்டு வந்து அந்த பணத்தை கொண்டு அதில் ஜெயிச்சு வர்ற பணத்துலேருந்து பரிசு பணத்துலேருந்து அழியார்களுக்கு அன்னதானம் பண்ணியிருக்கார் அன்னதானம் பண்ணுறது தான் குறிக்கோள் அதுக்கு வர்ற பணத்தை சூது விளையாடியாவது அந்த பணத்தை கொண்டு வந்து அடியார்களுக்கு அன்னதானம் பண்ணியிருக்கார் கும்பகோணங்கிற ஊருக்கு போய் அங்கு சூது விளையாடவர்களோட விளையாடி தவறு செய்தவர்களை தண்டித்து அவர்கள்டேந்து நிறையா பணத்தை பெற்று அந்த பணத்தை கொண்டு வந்து கும்பகோணத்தில் நிறையா பேருக்கு அன்னதானம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத திருவேற்காடு புராணம்னு சொல்கிறது கும்பகோணத்தில் இருக்கிற க்ஷேத்திர புராணம்னு சொல்கிறது அப்படி அடியார்களுக்கெல்லாம் தொடர்ந்து அன்னதானம் பண்ண ஒரு பெரிய மகான் அவதாரம் பண்ண இந்த திருவேற்காடு மகிமை வாய்ந்த தலம் அதனுடைய எல்லாம் வெளிப்பட்டு எல்லாருக்கும் தெரிந்து எல்லாரும் இந்த சிவபெருமானுடைய அனுகிரகத்தை பெறணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு தொடர்ந்து பல தலங்களை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம் திருச்சிற்றம்பல்